பல்வேறு செய்திகளை இனி விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தீபாவளி பண்டிகைக்காக துணிகள் வாங்க பொதுமக்கள் கூடியதால் சென்னையில் உள்ள துணிக்கடைகளில் கூட்டம் அலைமோதியது. சென்னை தியாகராய நகர், புரசைவாக்கம், வண்ணாரப்பேட்டை ஆகிய இடங்களில் துணிகள் வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினர். தீபாவளி பண்டிகை கொண்டாட இன்னும் 2 வார காலம் இருக்கும் நிலையில் விடுமுறை தினத்தில் புதிய ரகங்களை எடுக்க மக்கள் கூட்டம் ஜவுளி கடைகளில் அலைமோதியது. ஆனால் இப்போ எக்கச்சக்கமான க்ரௌடு, அதனால் அவ நம்மளால் பொறுமையாக பொறுக்கிறது கூட முடிய மாட்டேங்கிறது. நிறைய ஹீப் ஆஃப் சாரீஸை அதுலேருந்து நம்ம செலெக்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் இப்போதைக்கு பிரச்சனை. எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வரோம், அவ்வளோதான். விலை ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் வெரி ஹை, இட் நாமினலாக தான். விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஓபிஎஸ் ஸ்டாலினுக்கு முதல்வராகும் யோகம் இல்லை எனவும் சாடினார். கடல்ல கொண்டு மண்ணை கூட கொட்டி அந்த நிலைமை உருவாகினாலும் 2 ஏக்கர் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வந்து அந்த புழுது ஆகாச புழுக சொல்லித்தான் திமுக ஓட்டு கேட்க நம்பாதீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம அதை பொய் சொல்லி நம்ப வைத்து வாக்குகளை வாங்கி அங்க போயிருக்காங்க. ஒன்னும் பேச முடியலங்க. நாடாளுமன்றத்துல எந்த பேச்சு எடுக்கல, எந்த பேச்சு எடுக்கல. இவர் வந்து யாரு பிரதமர் அடிச்சிட்டாரு? ஸ்டாலின். யார் அறிவித்தார்? ராகுல் காந்தி. அந்த ராகுல் காந்தி என்ன பேசினா தெரியுமா? கர்நாடகத்துல போய் காவிரி நதிநீர் ஆணையத்தை நான் கலைப்பேன். நெல்லுக்கு உண்டான ஆதார விலையை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் மறுபரிசீலனை செய்து கிலோ 1க்கு 30 ரூபாய் வழங்க வேண்டும் என கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தமிழக விவசாய சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் முதல் போகத்திற்கு தேவையான உரங்கள் தட்டுப்பாடின்றி வழங்க வேண்டும் என்றும், திருந்திய நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய மானியத் தொகையை முழுமையாக வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் நெல் கிலோ 1க்கு 30 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேமுதிக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் கலந்து கொண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று பேசினார். இதில் திண்டிவனம் நகர செயலாளர் காதர் பாஷா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட ராதாபுரத்தில் நடைபெற்ற தேமுதிக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரின் வெற்றிக்கு ஒற்றுமையுடன் அயராமல் பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அரக்கோணத்தில் RSS பேரணி நடந்ததை முன்னிட்டு முன்னெச்சரிக்கையாக 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அரக்கோணம், ராணிப்பேட்டை ஆகிய இரு உட்கோட்டங்களில் இருந்து 3 DSP உட்பட 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். முன்னதாக அரக்கோணம் நகர காவல் நிலையத்தில் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டு போலீசாருக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விளாத்திக்குளம் ஒன்றிய செயலாளர் தங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு ஒன்றிய பொருளாளர் மாரியப்பன் முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் அழகர்சாமி கலந்து கொண்டு வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் கழக நிர்வாகிகள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது தொடர்பாகவும், மக்களை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது தொடர்பாகவும் எடுத்துரைத்தனர். அதேபோல் நாங்குநேரியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சிக்காக வாக்கு சேகரிக்க வரும் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தை வரவேற்பு தொடர்பாகவும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். திருவேற்காடு தேவி கருமாரி அம்மன் கோவிலில் நிறைமணி காற்று நடைபெற்றது. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தில் திருவேற்காடு தேவி கருமாரி அம்மன் கோவிலில் நிறைமணி காற்று நடைபெறும். இந்த ஆண்டும் கோவில் மூலஸ்தானம் மற்றும் முன்பகுதியில் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், எண்ணெய்,
இனிப்பு வகைகள் என அனைத்தும் பையில் கட்டி தொங்கவிடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் அந்த பழங்கள் காய்கறிகளை புகைப்படம் எடுத்துச் சென்றனர். தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு தனி நலவாரியம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று திருச்சியில் நடைபெற்ற மாநில கூட்டத்தில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. இதில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சங்கத்தின் சார்பாக 234 தொகுதிகளிலும் இலவச ஆம்புலன்ஸ் சேவை தொடங்குவது உள்ளிட்ட 6 அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நேரடியாக தலையிட்டு விருப்பப்படுறவங்களுக்கு அந்த இலவச வண்டியை வந்து அனுமதிங்க, வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு வெளியில் தனியார் ஆம்புலன்ஸுக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து உத்தரவு கொடுக்கணும் சரிங்களா. யாரையும் வந்து கட்டாயப்படுத்த வேண்டாம், பப்ளிக்கை வந்து யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம், அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படுமாறு நாங்களோட கேட்டுக்கிறோம். அதே சமயம் வந்து எங்கள் ஆம்புலன்ஸுக்கு இது வரைக்கும் அரசாங்கம் வந்து எந்த ஒரு காரியத்தையும் ஒரு நலத்திட்டங்களையும் சரி எதையுமே வந்து அறிவிக்க கிடையாது. அதனால் இனி வரும் காலங்களில் வந்து எங்களுக்காக வந்து ஒரு நலவாரியத்தை ஒதுக்குமாறு நாங்கள் வந்து இது மூலமாக நாங்கள் கேட்டோம். திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாட்டில் கடலில் வழிகால் நீர்க்கழக்கும் குட்டையில் மூழ்கி இளம்பெண் ஒருவர் பலியாகினார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட சிறுமி ஒருவரை மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சித் தனது மகள் ரேகா மற்றும் ராபின்சன் என்பவரது மகள் ஹெர்மலின் ஆகியோருடன் கடலில் வடிகால் ஓடை நீர்க்கழக்கும் இடத்தில் உள்ள குட்டையில் குளித்துள்ளனர். திடீரென ரேகா மற்றும் ஹெர்மலின் நீரில் மூழ்கினர். இதை பார்த்த ரஞ்சித் மற்றும் அருகில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக திருச்செந்தூர் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் ரேகா உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தேன்கனிக்கோட்டையில் தேசிய பேரிடர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் துவங்கியது. வட்டாட்சியர் பாலச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த பேரணியில் பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும், அருகாமையில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும், அரசு துறை அலுவலர்களுக்கு தங்களது முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதில் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உசிலம்பட்டி அருகே வேப்ப மரத்தில் பால் வடிந்த அதிசயம் நிகழ்ந்தது. பூச்சிப்பட்டி கிராமத்தின் மலையடி வாரத்தில் குஞ்சாம்பட்டியைச் சேர்ந்த வைரவன் வீட்டில் இருக்கும் மரத்தில் தான் பால் வடிந்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவல் தீயாக பரவியதால் பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு பக்தியுடன் வழிபாடு செய்தனர். ஆனால் தற்போது குளிர்காலம் என்பதால் வேப்ப மரத்திலிருந்து ஒருவித வெள்ளை நிற திரவம் வெளிவரும் எனவும் இதனை மக்கள் பால் வடிவதாக எண்ணி வழிபாடு செய்து வருவதாக விவசாயத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நாங்கள் விவசாயம் பார்த்து பூச்சியில் பூ பறக்கி இருக்கும்போது இந்த வேப்ப மரம் வச்சு 2-3 வருஷம்தான் ஆகுது. வேப்ப மரம் இருட்டுன்னு விட்டுட்டு ஒதுக்கி விட்டான். அதில் இப்போ பாலாக முதல் எண்ணெயாக வந்துச்சு, இப்போ பாலாக வருது. இது என்னன்னு பெரிய ஆளுகள் ஆகினதான கேட்குறம்போது இது மாரிக்காய் தான், அம்மா தான், அதனால் இது வழிபடுங்க, நம்ம உங்கள் கிராமத்துக்கு நல்ல சோதை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாக மக்கள் எல்லா மக்களும் ஊர் மக்கள் பூரா தெரிஞ்சு இப்போ எல்லா பேருமே வராக வந்து எல்லாமே பச்சை சோளம் பறித்து கையெடுத்து கும்பிடுறாங்க. சென்னை நெற்குன்றம் தனியார் பள்ளியில் மாநில அளவிலான கராத்தே போட்டி 3ஆம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கராத்தே தமிழரசன் நடத்திய இப்போட்டியில் 250 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த காவல்துறை அதிகாரிகள் டாக்டர் ராஜா, திருமதி ஜூலியட், அலெக்ஸ், திரு ஜான் வல்தாரிஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மணலி புத்துநகர் ஐயா வைகுண்ட தர்மபதி திருக்கோவிலில் பிரம்மோற்சவ தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது.
ஐயா வைகுண்டர் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் சென்னை, திருவள்ளூர், நெல்லை, கன்னியாகுமரி, நெற்குன்றம், செங்குன்றம், எண்ணூர் உட்பட சுற்றுவட்டார மக்கள் திரளாக பங்கேற்று தரிசனம் செய்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.